ராஜயோகம். வணக்கம் ராஜயோகம் நேர்களே. வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயாத். சார், இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்களை பற்றி தான் சார் கேட்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக மதம் அப்படின்னும்போது ஒருத்தவங்க வந்து ஜாதகம்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம்ன்ற ஒரு விஷயம்லாம் இருக்காது. ஸோ இது மாதிரி மாறி கல்யாணம் பண்ணும்போது அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாமா, அதில் ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மதம் மாறுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் நம்ம மதம் மாறுறதை பற்றி பேசுகிறத விட, திருமணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்மகளும் வந்து மனம் மாறி இருக்காங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது, இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து திருமணம் பண்ணும் பொழுது அவனுடைய மனம் அந்த திருமண வாழ்க்கைக்கு உண்டான அளவுக்கு பக்குவமாக அந்த மனம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இளம் யுவதி கூட வந்து பார்த்திங்கன்னா, என்னதான் ஆடல் பாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து சந்தோஷமாக இருந்தால் கூட, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அதாவது தியாகம் அப்படிங்கிற ஒரு உள்ளத்தோடு வாழக்கூடிய அந்த மனம் மாறக்கூடிய ஒரு பக்குவம் இருந்துகிட்டு இருக்குது. மதம் மாறுறமோ இல்லையோ, யாராக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் மனம் மாறணும் அப்படிங்கிற ஒரு உண்மை தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது மதம் மாறி பண்ணக்கூடிய திருமணத்தில் ஏதாவது குற்றம் வந்துடுமா அப்படிங்கிற பயம் யாருக்கும் வேண்டியதில்லைங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, என்னதான் மதம் மாறினாலும் உங்களுடைய மனம் மாறினால்தான் நல்லது நடக்கும். வெறுமனே மதம் மட்டும் மாறிட்டு உங்களுடைய கௌரவத்துக்காக, அதாவது குறிப்பிட்ட மதத்திலிருந்து குறிப்பிட்ட பெண்ணை எங்களுடைய மதத்தில் சேர்த்திட்டோம் அப்படின்னு பெருமைப்படுறதுனாலேயோ, அல்லது குறிப்பிட்ட பையனை குறிப்பிட்ட மதத்தில் இணைச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பெருமைப்படுறதுக்காகவோ எந்த விதமான ஒரு கௌரவமும் எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்லைங்க. கௌரவமான கலக்கமான இந்த மனித வாழ்க்கையில் வந்து, அதாவது கலவரமான மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா, மதம் மாறுறீங்களா இல்லையோ உங்களுடைய மனசு மாறணும். அந்த எந்த பெண்ணை திருமணம் பண்ணுறோமோ அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசும், அதே மாதிரி எந்த பெண் எந்த ஆடவனை திருமணம் பண்ணுறாங்களோ அந்த ஆடவனுக்கு தகுந்த மாதிரியான தியாக உணர்ச்சி கொண்ட மனம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு உள்ளம் இருந்தது அப்படின்னாலே நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். மதம் அப்படிங்கிறது ஒரு எழுத்துக்காக நீங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம். என்னதான் நீங்கள் மதம் மாறினாலும் பிறந்த மதம் உங்களை காப்பாற்றாமல் விடுறதில்லை, பிறந்த உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் உங்களை காப்பாற்றாமல் கைவிடுறதில்லை அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். அடுத்ததா, ராஜயோக ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கும் 108 குபேர மந்திரங்களில் இன்றைய மந்திரம் சார், இந்த மந்திரத்தை மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் கல் உப்பு வச்சு வடக்கு நோக்கி 3 முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு உண்டான ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருமே உணர முடியும். அப்படிப்பட்ட மந்திரம் இன்றைய மந்திரம், ஓம் பத்ம மாலாதரையை நமவோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் பத்ம மாலாதரையை நமவோம். ரொம்ப நன்றி சார். சத்தியம்ங்கிறது வலிமையானது, சாந்தம் அப்படிங்கிறது அமைதியானது. எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்கள் சந்திச்ச உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு, அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. என்ன நேர்களே, ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிரத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் ராஜயோக தினப்பலன் நிகழ்ச்சி தினமும் காலை 7:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். மீண்டும் உங்களை அடுத்த ராஜயோக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. அனைத்து குலதெய்வங்களின் அனுக்கிரகத்தால் உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு, எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம்,
மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்ரிகா சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்ன சாஸ்திரம் மற்றும் அஷ்டோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆர்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024, செல் 9940431377, 96====7==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